சார், கொஞ்சம் சொன்னா கேளுங்க. இப்பதான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வெண்ணிலாவும் சரி, குழந்தைங்களும் சரி, கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. அத நீங்க கெடுக்கணுமா? அந்த ஸ்வேதா உங்களை இந்த நிலைமைக்கு தள்ளணும்னு நினைச்சுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றா. ஏற்கனவே வெண்ணிலாவ அறுவலை தூக்க வச்சா, இப்போ உங்களை அறுவலை தூக்க வச்சிருக்கா. ஆத்திரத்துல அறிவழிந்து போய் நிமிஷ நேரத்துல நாம பண்ற காரியம் காலம் பூரா நம்ம குடும்பத்தை பாதிச்சிரும். சொன்னா கேளுங்க சார், அறுவலை கீழே போடுங்க சார். அவசரப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் சரியா வராது. இப்ப நீங்க உணர்ச்சி வசப்பட்டு இதுல ஏதோ போய் மாட்டிக்காதீங்க. தயவு செஞ்சு பொறுமையா யோசிங்க. கொஞ்சம் சொல்றத கேளுங்க. நானே அந்த ராட்சஸை வெட்டி போட்டிருப்பேன்டா, அதனால் பிரச்சனை முடியுமா? பிரச்சனை ஜாஸ்தி தான் ஆகும். அவளை வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போக போறியா? வேணாண்டா. இப்ப என்ன, அவள் பண்ண தப்புக்கு அவளுக்கு தண்டனை கிடைக்கணும், அவ்வளவுதானே? இப்பதான் ஊர் மக்களுக்கு அவளை பத்தி தெரிஞ்சிருச்சே. பஞ்சாயத்து கூட்டுவோம், அவங்களே அவளுக்கு தண்டனையை கொடுப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா. அதான் சரி மாமா, தயவு செஞ்சு ஊருக்காரங்களோட பேசி அவளை உண்டு இல்லைன்னு பண்ணணும் மாமா. இனிமேலும் அவளை நம்ம ஊருக்குள்ள விட்டு வைக்கிறது ரொம்ப தப்பு. அவளை இந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கணும் மாமா, அப்பதான் இந்த ஊரே நிம்மதியா இருக்கும். என்ன முத்து மாமா, நீ இப்படி பெரிய வார்த்தெல்லாம் சொல்ற? இப்பதான் அருவாலை போட்டுட்டல, எங்களுக்கு அதுவே போதும். அம்மாடி, ஸ்வேதா நீ தூங்கலல்ல? இல்லம்மா. நான் தூங்கிட்டம்மா, தம்பியும் தூங்கிடுச்சு. நீ விடாப்பிடியா கஷ்டப்பட்டு நல்ல வேளை தூங்காம இருந்துட்ட. நல்ல வேளைம்மா, இப்ப நாடி சுத்தமா இருக்கு. இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. உடம்புல இருக்கிற விஷம் பூரா இறங்கிடுச்சுமா. தலைக்கு வந்து தலைப்பாவையோட போன மாதிரி உனக்கு வந்து ஆபத்துல இருந்து நீ பொழைச்சே ஸ்வேதா. நேத்து உன் நிலைமை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். இப்போ உனக்கு குணமாயிடுச்சு. அம்மா வாங்க உள்ள. ஸ்வேதாமா எங்கன்னு எல்லாரும் விசாரிச்சாங்க. வைத்தியத்துக்காக இங்க மருத்துவச்சம்மா வீட்டுல தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. ஊர் பஞ்சாயத்து கூட இருக்குமா? உங்களை உடனே பஞ்சாயத்துக்கு வர சொன்னாங்க. வாங்க போவோம். என்ன விஷயம்? எதுக்காக வர சொன்னாங்க? விஷயம் என்னன்னு தெரியலங்க, தகவல் சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். இங்க பாரு, அவங்க கூட்டி இருக்க கூட்டத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம போக வேண்டாம். இல்லம்மா, ஊர் பஞ்சாயத்துல கூப்பிட்டிருக்காங்கன்னா நாம கண்டிப்பா போய் தான் ஆகணும். அதான் நமக்கு நல்லது. ஊருடன் பகை வேருடன் கெடும்னு சொல்லுவாங்க. ஊரை பகைச்சுக்க வேண்டாம். அது மட்டும் இல்ல, நீங்க போகலன்னா மருத்துவம் பார்த்ததுக்காக என்னையும் பஞ்சாயத்துல கூட்டிட்டு போய் விசாரிப்பாங்க.
ராசாத்தி தான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. அதனால இப்ப முறப்படி இந்த விசாரணைய உங்க எல்லார் முன்னாடியும் ஆரம்பிக்கிறேன். சொல்லுமா ராசாத்தி, என்ன விஷயமா இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்க? ஊர்க்காரங்க எல்லாருக்கும் தெரியாத விஷயம் இல்ல. வெண்ணிலாவுக்காக ஊரே ஆதரவா திரண்டு வந்து போராடிச்சு. முத்தரச அண்ணங்கிட்ட குழந்தைய கொண்டுடுவேன்னு மிரட்டி மொத்த சொத்தை எழுதி வாங்கியிருக்கா அந்த ஸ்வேதா. அப்படி மிரட்டி எழுதி வாங்கின பத்திரம் எப்படி செல்லுபடி ஆகும்? அதனால நியாயப்படி ஸ்வேதா கிட்ட பேசி சொத்தை மறுபடியும் முத்தரச அண்ணங்கிட்டே ஒப்படைக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்ன அந்த பக்கம் பார்த்து பேசுற? என்ன பார்த்து பேசு? யாரு யார் இப்போ சொத்தை மிரட்டி வாங்கினாங்க? சரி, இப்ப நான் சொத்தை மிரட்டி வாங்கினேன்னு உனக்கு எப்படி தெரியும்? சும்மா கதை விடாத, நடக்கிறது வேற, பாத்துக்கும். ஏமா ஸ்வேதா, பஞ்சாயத்துல பேசும்போது பணிவதாமா பேசணும், அதான ஊர் வழக்கம். நீ பாட்டுக்கு ஏதோ சந்தகடல பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பணிஞ்சு பேசுமா? நீங்க பாருங்க, நான் மிரட்டியோ ஏமாத்தியோ சொத்தை எழுதி வாங்கல. இத்தனை வருஷமா என்ன கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லி ஆசைய வளர்த்து விட்டு கடைசியில இதை ஏமாத்தி வெறும் கையோட என்ன நடுத்தெருவுல நிக்க வச்சாருல, அதுக்காக வருத்தப்பட்டுதா? ஏதோ குறைஞ்சது சொத்தையாச்சும் குடுக்கலாமேன்னு முத்தர் சம்மா சுய விருப்பத்தோட எனக்கு இந்த சொத்தை எழுதி கொடுத்திருக்காரு. என் மாமா முழு மனசோட எழுதி கொடுத்தத என்னாலலாம் திருப்பி தர முடியாது. அவர்தான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. இங்க பாரு ஸ்வேதா, சும்மா அழிச்சாட்டியம் பண்ணி பேசாத. நீ மிரட்டி வாங்கின சொத்து செல்லுமா செல்லாதான்னு பாக்கிறதுக்கு சென்னையில இருந்து யோகானந்தன்னு ஒரு சீனியர் லாயர் வருவாரு. அவரை வச்சு உண்மை என்னன்னு நான் நிரூபிக்கிறேன். நீ டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா, அவர் படிச்சு பார்த்துட்டு இது செல்லுமா செல்லாதான்னு சொல்லட்டும், அப்புறமா ஒரு முடிவுக்கு வரலாம். ஏய், முதல்ல நீ யாரு இதெல்லாம் சொல்றதுக்கு? வேற ஒரு ஊர்ல இருந்து வந்துட்டு ஆள் ஆளுக்கு உத்தரவு போட்டுட்டு இருக்கீங்களே. நீ சேர்மன்னா அத உன் ஊரோட வச்சுக்கோ. இங்க உன் ஜம்பம் எல்லாம் பலிக்காது. இப்போ யாரும் உன் பேச்சுக்கிட்ட ஆட மாட்டாங்க. நான் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து காட்டணும்னு எந்த அவசியமும் இல்ல. எழுதி கொடுத்தது கொடுத்ததுதான். இப்போ பஞ்சாயத்துக்கு வந்தேன் பாரு, அதான் நான் பண்ண தப்பு. ஊரை பகச்சிக்க கூடாதுன்னு வந்த நான் கிளம்புறேன். வரேங்கய்யா, போலாம். சரிங்க ஐயா, நாங்க இத கோர்ட்ல பாத்துக்கிறோம். ஊர் இதுல தலையிட வேண்டாம். ஆனா நீங்க கேட்டீங்களே நாளைக்கு கோவில் திருவிழா என்ன பண்றதுன்னு, அதை பொறுத்த வரைக்கும் முத்தரச அண்ணனுக்கு தான் பரிவட்டம் கட்டணும். முதல் மரியாதை செஞ்சு ஊர் திருவிழாவை நீங்க ஆரம்பிக்கணும். இதுல எந்த மாற்றமும் இல்ல, சரிங்களா? எனது முதல் மரியாதை யார் யாருக்கு கட்டுறது? இப்போதைக்கு ஜமீன் வீட்டுல யாரு குடியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஊர் சார்பா முதல் மரியாதை பண்ணணும், பரிவட்டமும் கட்டணும். அப்படி இருக்கும்போது எங்கேயோ அடுத்தவங்க வீட்டுல ஒண்டிட்டு இருக்கிற முத்தர் சம்மாவுக்கு நீங்க எப்படி முதல் மரியாதை கொடுப்பீங்க ஐயா? என்ன
அடக்கி வாசிங்க. நான் இப்போ ஜமீன் வீட்டுக்கு முதலாளி. நியாயப்படி ஊரும் சரி ஊர் மக்களும் சரி எனக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். ஸ்வேதா, நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? பத்திரத்தை எடுத்துட்டு வந்து நிரூபிணி சொல்றோம், நீ அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற. அதுக்கப்புறம் முதல் மரியாதை மட்டும் எனக்கு பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? எங்களை பொறுத்த வரைக்கும் முத்திரசன் ஐயா தான் ஜமீன், அவருக்கு தான் நாங்க முதல் மரியாதை பண்ணுவோம். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஒரு காலம் இதை ஒத்துக்க மாட்டேன். இது பாருங்க, இன்னைக்கு ஜமீன் வீட்டுல வாழ்றது நான் தான். முதல் மரியாதை என்னோட உரிமை, அதை எப்படி நான் விட்டு தர முடியும்? என்ன நடந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். முத்தரச மாமாவ மனசுல நினைச்சுக்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவர் கூட ஒன்னா வாழ முடியும்னு நினைச்சு வாழ்ந்ததெல்லாம் அந்த காலம். இனிமேலும் ஏமாந்து எந்த உரிமையையும் சொத்தையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு முதல் மரியாதை கிடைச்சே ஆகணும், புரியுதா? சரி, அப்ப நான் சொன்ன மாதிரி நாளைக்கே லாயரை வர வைக்கிறேன். நீ டாக்குமெண்ட எடுத்துட்டு வா. அதுல பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா தாராளமா முதல் மரியாதை நீ கேட்டு வாங்கிக்கோ. அதுவும் உரிமைன்னு நினைச்சு நாங்க ஒதுங்கி நிக்கிறோம். அதுக்கப்புறம் சத்தியமா நாங்க தலையிட மாட்டோம். ஏன்னா உன்னை மாதிரி குறுக்கு வழிய தேடுற ஆள் நாங்க கிடையாது. இந்த உரிமையை விட்டு கொடுத்துட்டோம்னா வேற எந்த உரிமையும் கிடைக்காம போயிடும். பாக்கலாம், டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து ரெண்டுல ஒண்ணு பாக்கலாம். சரி, இப்ப என்ன, உங்க எல்லாருக்குமே நான் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரணும், அவ்வளவுதானே? எடுத்துட்டு வர, நல்லா படிச்சு பாருங்க, அப்ப தெரியும் அதுல இருக்கிற அத்தனை விஷயமும் உண்மை. அதுக்கப்புறம் அலறி அடிச்சுக்கிட்டு எனக்கான முதல் மரியாதைய ஊர் மொத்தமும் சேர்ந்து பண்ணுவீங்க. வரட்டா? சரிப்பா, இத்தோட இன்னைக்கு பஞ்சாயத்து கலையு. சரிங்க, எல்லாம் கிளம்புங்க. என்ன முத்தம்மா, அவ இவ்ளோ பேசிட்டு போறா, நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்க? அதிகமா பேசக்கூடாது. அதே ஆரம்பத்தில் பொய் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், உண்மை தோக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸில் உண்மை ஜெயிக்கும், பொய் தோத்துரும். போகலாம். நாளைக்கு சென்னையிலிருந்து சீனியர் லாயர் யோகானந்தன் யாரோ வராங்களா? அவர் வந்து நாம வச்சிருக்கிற டாக்குமெண்ட்ஸ்ல குத்தம் குறை ஏதாவது கண்டுபிடிச்சு சொத்து எனக்கு இல்லைன்னு சொல்லிடக் கூடாது. அதனால ஒண்ணுக்கு ரெண்டு தடவை அந்த டாக்குமெண்ட்ஸ் நல்லா படிச்சு பாத்துக்கோங்க. அவர் வந்து அலசி ஆராய்ஞ்சா கூட எந்த சட்ட சிக்கலும் வந்துடக் கூடாது, புரியுதா? சரி, ஓகே மேடம், ஓகே மேடம். முத்தரசன் எப்பேற்பட்ட சட்ட நிபுணர் வந்தாலும் இதை உடைக்க முடியாது.
நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நாளைக்கு உங்களுக்கு தான் எல்லா சொத்தும் சேரும்னு தீர்ப்பாகும். கேட்டீங்களா, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மருது. நாளைக்கு அவங்க மண்ண கவ்வணும், அத நான் வேடிக்கை பார்க்கணும். ஓகே வர மேடம், நாங்க வர மேடம். ஓகே இந்தாங்க. தேங்க்ஸ் மருது. என்னதான் இவங்க சொன்னாலும் கடைசி நேரத்துல இந்த விஷயத்துல எந்த குழப்பமும் வந்துட கூடாது. அதனால அந்த சீனியர் லாயர் காலையில நடக்க போற பஞ்சாயத்துக்கு வந்து சேரக்கூடாது. ஊர் எல்லையில நம்ம ஆளுங்களை வச்சு அவரை மடக்கி தடுத்துருங்க. நான் காலையில பஞ்சாயத்து தொடங்கினதுமே நம்ம டாக்குமெண்ட்ஸ் ஒப்படைச்சு இதுதான் ஒரிஜினல்னு நிரூபிச்சு எனக்கான முதல் மரியாதைய கேட்டு வாங்கிக்கிறேன். அதான் டாக்குமெண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்களே ஸ்வேதா. நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல மருது. எனக்கான முதல் மரியாதைய நான் கேட்டு வாங்கி நான் அதை அனுபவிக்கணும். அதான் இந்த வெண்ணிலா பார்த்து பார்த்து அழணும். அதான் எனக்கு வேணும். நாம பஞ்சாயத்துல ஸ்வேதாவை மாட்டி விடலான்னு பார்த்தா, ஆனா அவ சாதாரண ஆளா இருக்க மாட்டா போல இருக்கேன். நாம என்ன நினைச்சாலும் அத நடக்க முடியாத அளவுக்கு அவ காய நகத்துறா. ஸ்வேதா பக்காவான கிரிமினல். நாம என்ன பண்றோமோ அத கரெக்டா கணிச்சு பக்காவா காய நகத்துறா. நாம அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணணும். நமக்கு என்ன, இப்ப இந்த பஞ்சாயத்துல நல்லபடியா எல்லாம் முடியணும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அவ்வளவுதான். நாளைக்கு வரப்போற சீனியர் லாயரை கரெக்டா கூட்டிட்டு வந்து திரும்ப கொண்டு போய் சேர்க்கணும். அத வச்சுதான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதுக்கு முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணலான்னு போன்ல பேசி பாக்குறேன். ஹலோ சார், நான் படூர்ல இருந்து பேசுறேன். நாளைக்கு நீங்க பஞ்சாயத்துக்காக இங்க வரணும், ஆனா அதுல சில பிரச்சனைங்க இருக்கு. அது சம்பந்தமா தான் உங்ககிட்ட போன்ல பேசலாம்னு. சொல்லுங்கம்மா. சார், நமக்கு எதிரா செயல்பட்டு இருக்கிற ஸ்வேதா சாதாரண ஆள் இல்ல. என்ன ஒரு எல்லைக்கு போகக்கூடிய ஆள் சார் அவர். ஆனா நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம பஞ்சாயத்துக்கு வந்துட்டு திரும்ப நல்லபடியா ஊருக்கு போய் சேரணும். அதனால பாதுகாப்புக்கு இப்ப எங்க ஆள் அனுப்பி வைக்கிறேன். நீங்க அங்க கூட கார்ல வந்துட்டா நல்லது சார். இங்க பாருமா, இந்த மாதிரி 1000 பிரச்சனை நான் பாத்திருக்கேன். இது ஒரு விஷயமே இல்ல. சில சமயம் என்ன கொல்றது கூட ஆள் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நான் அதெல்லாம் தப்பிச்சுதான் மீண்டு வந்தேன். பயப்படுற மாதிரி ஒன்னும் ஆகாது. அவங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நான் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே பஞ்சாயத்துக்கு டான்னு வந்து நிப்பேன். நான் எப்படி வந்து நிக்கிறேன்னு மட்டும் பாரு. சரிமா, வச்சிடறேன். என்ன சொன்னாரு லாயர்? ரொம்ப தைரியமா பேசுறாரு. எப்படியாவது அவரே வந்து சேர்ந்துடுறேன்னு சொல்லிருக்காரு. ஆனா எப்படி யோசிச்சு பார்த்தாலும் என் மனசு கேட்கவே மாட்டேங்குது. இந்த ஊருக்குள்ள பரிவட்டம் கட்டி கோவில் திருவிழாவ கவனிக்கணும்ங்கிறது இத்தனை வருஷமா என் முத்து மாமாக்கு தான் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த ஸ்வேதா எங்க வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த மரியாதையை கொடுத்துட முடியுமா? அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே முடியாது. எக்காரணத்து கொண்டோ நான் முத்து மாமாவை இந்த விஷயத்துல விட்டு கொடுக்கவே மாட்டேன். அதனால நாளைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு பஞ்சாயத்துக்கு முன்னாடியே நான் வேண்டுதல் பண்ண போறேன். நாளைக்கு தீச்சட்டி எடுத்து உப்பு பாதையில நடக்க போறேன். சாமியோட சக்தி பெருசா, அந்த ஸ்வேதாவோட சக்தி பெருசான்னு பாத்துடலாம். ரெடியா பெரியப்பா? ஆ ரெடிமா. என்னமா? காபி எடுத்துக்கோ. என்ன நீ காபி போட்டீங்களா? விசம பாயசம் பண்ணிருக்கலாம்ல. பரவாயில்லையாமா,
ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. இருக்காத பெரியப்பா, ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு நிஜமாக போகுது. இந்த டாக்குமெண்ட் பஞ்சாயத்துல காமிச்சதும் முதல் மரியாதை எனக்கு தானே சொன்னதும் அந்த வெண்ணிலா முகம் என்ன மாதிரி மாறும்னு நினைச்சு நினைச்சு எனக்கு நைட் எல்லாம் சந்தோஷத்துல தூக்கமே வரல. சரி, ஒன்னு பண்ற, பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வெற்றியோட திரும்பி வா. உனக்கு ஆரத்தி கரைச்சு வைக்கிறேன், அதோட பாயசமும் பண்ணி வைக்கிறேன். பாயசம் பெரிய விருந்தே தயார். சரியா சொன்னமா? ஆமா, நீ ஒரு கலக்கு கலக்கில்ல சரிங்களா? ஆ பெரியப்பா சொல்லுமா, அந்த லாயரை மடக்கிறதுக்காக மருந்து போயாச்சு. சரி, அப்ப நம்ம கிளம்பலாம் பெரியப்பா. அந்த லாயரை மடக்கி மருந்து அவரை எங்கேயாவது தூக்கிட்டு போயிடணும். அவங்க திக்குமுக்காடி தவிக்கணும், நான் அதை ரசிக்கணும். போலமா? போலமா, வாங்க. ஆண்டவா, ஒரு பஞ்சாயத்து எந்த பிரச்சனையும் இல்லாம முடியணும். கணேஷ் சார், இங்க வாப்பா. தோன்ட்ட எங்கேயா போன? ஒன்னும் இல்ல சார், சாமி கிட்ட ஒரு வேண்டுதலை போட்டு வந்தேன். முன்ன பின்னா இப்படி நடிச்சு பழக்கம் இல்ல சார், அதுவும் உங்களை மாதிரி. அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அதுவும் கோர்ட்னா கூட லா புக்ல இருந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்து கொடுத்து சமாளிச்சிடலாம். ரவுடிங்க வழியில என்ன மடக்குனா நான் என்ன சார் பண்ணுவேன்? சரி புலம்பாத, பின்னாடி நீ தனியா கேஸ் நடத்தினா எவ்வளவோ மிரட்டல் வரும். அதெல்லாம் சந்திக்க மன உறுதி வேணும். நீ என் கார்ல போ சார். என்ன உங்க கார்ல போ சொல்றீங்க? அப்புறம் நீங்க எப்படி சார் வருவீங்க? நீ பயப்படாம போயா, பஞ்சாயத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் அங்க இருப்பேன். எப்படியாவது வந்துருவேன், சரியா? இங்க பாரியா, நீ சீனியர் லாயர் யோகானந்தம், நான் லாயர் கணேஷ். மனசுல நல்லா பதிய வச்சுக்க, யாராச்சும் உன்ன வழியில மடக்குனா கூட நீ யாருன்னு சொல்லுவ? நான் தான் சீனியர் லாயர் யோகானந்தம்னு சொல்லுவேன். வெரி குட், இதையே மெயின்டைன் பண்ணு. ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். காட் பிளஸ் யூ யோகானந்தம் சார். பர்ஃபெக்ட், சொன்னத பக்காவா மனசுல வச்சிருக்க. இனிமே யாருமே உன்னை கண்டுபிடிக்க முடியாது. தைரியமா போ. தேங்க்யூ சார். சக்தி ஓம் 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 சக்தி ஓ
சக்தி ஓம் 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 சக்தி பரிப்பா சொல்லுமா. மருத்துக்கிட்ட ஒரு தடவை ஃபோன் பண்ணி என்ன நடக்குதுன்னு கேட்கலாமா? அந்த லாயர் ரொம்ப உசார் பாட்டி, சட்ட நுணுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சவனா இருப்பான். அவன் வந்தது அவனை எதுவும் பேச விடக்கூடாது. அவனை கோழி அமைக்கிற மாதிரி அமைக்க உட்கார வச்சிடணும். புரியுதுல்ல? பாத்துக்கலாம். சொல்லு சிவசா. மருது என்ன நடக்குதாங்க? நான் நம்ம ஊர் எல்லையில ஆளுங்களோட ரெடியா தான் இருக்கேன். அந்த லாயர் மட்டும் வரட்டும், அவனை ஒரே அமுக்கு. அவனால இங்க அங்க எங்குமே நகர முடியாது. நீ எதுக்கு கவலைப்படாத? நீ பஞ்சாயத்துல கலந்துக்க. நீ டாக்குமெண்ட் காமிச்சிட்டு வெற்றியோட திரும்ப வந்துட்டே இரு. நான் அந்த வெற்றி கொண்டாட்டத்துல கலந்துக்க. இப்படி பேசும்போதுதான் மருது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வருது. அசிங்கப்படணும் மருது. அந்த முத்தர் சமமா அசிங்கப்படணும். அதை நான் பாக்கணும் மருது. சரி சரி, நான் வச்சுட்டேன். நான் இப்ப பஞ்சாயத்து கலந்து நேரமாச்சு. மருது ரெடி பெரியப்பா? ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு நாம நினைச்சது நடக்க. சரி ஓகே, போலாமா. உஷாரா இருக்கணும். அந்த லாயர் வர நேரம் ஆயிடுச்சு. எந்த வண்டி வந்தாலும் சரி, ஒண்ணு விடாம டிக்கி வரைக்கும் செக் பண்ணணும். புரியுது? ஒரு கார் வருது, இந்த காரா இருந்தாலும் இருக்கலாம். போய் நீ போட்ற. சரிண. டேய், வக்கீல் கார் தான்ல, போய் நிறுத்துற. வணக்கம் வக்கீல் சார். இந்த கார் விட்டு இறங்குறது. வாங்க சார், வாங்க வாங்க, வெளில வாங்க. என்ன கலக்கா பண்றீங்களா? யார் நீங்க? முதல்ல நீங்க யாரு அத சொல்லுங்க. நான் சீனியர் லாயர் யோகானந்தம். என் பேரை கேட்டா கோர்ட்டியாளரும் தெரியுமா? நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். கோலி தான் வந்து மாட்டதில்ல. சரி சரி, கார் இப்படி ஓரம் கட்டு. என்னது காரை ஓரம் கட்டுறத? அதெல்லாம் முடியாது. நான் இங்க ஒரு பஞ்சாயத்துல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன சார், முதல்ல எங்க கூட பஞ்சாயத்து பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு அப்புறமா போங்க. வாங்க. இப்ப டிரைவர் வண்டியை ஓரம் கட்டு. இதெல்லாம் சரியில்லை. என்ன லாயர், எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்றேன். இப்ப கோர்ட்டு போனா வாதாரம் மட்டும் தானே செய்வீங்க? நான் உங்களை ஜட்ஜ் ஆகி அழகு பாக்கலாம்னு பாக்குறேன். சொன்னா கேளுங்க சார். அதெல்லாம் முடியாது. நான் இப்ப போலீஸ்க்கு போறேன் சார். என்ன, எதுவும் பண்ணாதீங்க. நான் சொன்னப்ப கேக்கல, இப்ப கத்தி பேசுறதும் கேக்குதா? இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் சொல்றத நீ கேக்கணும். புரிஞ்சுக்கிறியா? சரி, வண்டியில ஏறா. ஏய், வண்டி உரங்கட்டு. உரங்கட்டு. என்ன சார், எதுவும் பிரச்சனையா? நீங்க எங்க போனோம்? கோயிலுக்கு போறேன் சார். தேங்காய் அரிசி எல்லாம் ஆர்டர் கொடுத்தாங்க, அதை கொடுக்கறதுக்கு போறேன் சார். உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். இந்த அடுத்தவங்க விஷயத்தெல்லாம் தலையிடக்கூடாது. அப்படி தலையிடணும்னு நினைச்சா எப்படி வசதி? ஐயோ, எனக்கு அதுக்கு வம்பு. நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு. அலே கில்லாடி தான் நம்ம சீனியர். இன்னும் இவர்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு.
பஞ்சாயத்துக்கு டைம் இருக்கு, பொறுமையா போலாம், அவசரம் இல்லை. நான் அதுக்காக டைம் பார்க்கல பெரியப்பா. இந்த வாட்ச் நமக்கும் டைம் காட்டும், முத்தரச மாமாவுக்கும் டைம் காட்டும். ஆனா இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம், அவங்களுக்கு கெட்ட நேரம். கரெக்டா சொல்றேன். என்னாச்சு பெரியப்பா? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் சீக்கிரமா பாருங்க பெரியப்பா. பாக்குறம்மா, கொஞ்சம் பொருள் என்னன்னு தெரியல. நல்லா தானே இருந்தது பாட்டி, திடீர்னு ட்ரபிள் பண்ணது. பாருங்க, அத விட்டு அடுத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். மூட்டையெல்லாம் ஏத்திட்டு வண்டியில எங்க உட்காரணும்? கிளம்புங்க சார். ஆபத்து உதவலான்னு பார்த்தேன், உங்களுக்கு உதவுறதுல ஆண்டவனுக்கே விருப்பம் இல்ல போல. சரி சரி, அதுதான். நீங்களே உங்க வாயால வந்த உதவிய வேண்டான்னு விரட்டி அடிக்கிறீங்க. கிளம்பலாம் கிளம்பலாம் கிளம்பலாம். என்ன பெரியப்பா, என்ன ஆச்சு? பாத்துட்டுதான் இருக்கேன், என்ன பிரச்சனைனு தெரியல. பெரியப்பா ஒன்னு பண்ணுங்க, பானெட் லாக் பண்ணிட்டு வாங்க, நாம நடந்து பஞ்சாயத்துக்கு கிளம்பலாம். ரொம்ப தூரமாச்சேமா? இல்ல இல்ல, போலாம். க்ளோஸ் பண்ணுங்க, லாக் பண்ணிட்டு வாங்க சீக்கிரம். வர வரேன்.